கொரோனா ரெண்டாவது அலையோட காரணமாக 4 மாதமாக மூடப்பட்டிருந்த தியேட்டர்கள்லாம் கடந்த மாதம் 23ஆம் தேதி மறுபடியும் திறக்கப்பட்டிருக்கு. கடந்த வாரம் தான் 2 முக்கியமான திரைப்படங்கள் தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் 2 படங்களுக்குமே பெரிய அளவில் வரவேற்பு இல்லைன்றது தான் உண்மை. இதனால் தியேட்டர் வட்டாரங்கள்லாம் கொஞ்சம் கலக்கத்தோடு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு வாரமும் 2 புது படமாச்சும் ரிலீஸ் ஆகும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த வாரம் செப்டம்பர் 17ஆம் தேதி கோடியில் ஒருவன் திரைப்படமும் ஹர்பஜன் சிங் மற்றும் லாஸ்லியாவோட நடிப்பில் ஃப்ரெண்ட்ஷிப் திரைப்படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. அதுக்கு அடுத்த வாரங்கள்லேயும் சில பல புதிய படங்களை ரிலீஸ் பண்ண திட்டமிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்டோபர் மாதம் ஆயுத பூஜையை முன்னிட்டு மேலும் சில புது படங்களும் ரிலீஸ் ஆக இருக்கு. விசால் மற்றும் ஆர்யா நடிச்சிருக்க எனிமி, சிவகார்த்திகேயனோட நடிப்பில் ரொம்ப நாளாக கடப்பில் போடப்பட்டிருக்க டாக்டர் போன்ற திரைப்படங்கள்லாம் ரிலீஸ் ஆக இருக்கு. அதுக்கடுத்து நவம்பர் மாதம் தீபாவளிக்கு ரஜினிகாந்த் நடிச்சிருக்க அண்ணாத்த திரைப்படமும் சிம்பு நடிச்சிருக்க மாநாடு திரைப்படமும் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த 2 திரைப்படங்களுமே ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. அடுத்து அஜித் நடிச்சிருக்க வலிமை பட வெளியீட்டு தேதிக்காகவும் ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க. இந்த படங்கள் மட்டும் இல்லாமல் அக்டோபர் நவம்பர் மாதத்துலேயும் வாரத்துக்கு 2 படமாச்சும் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. டிசம்பர் மாதம் கிறிஸ்துமஸ் விடுமுறையிலையும் சில பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகலாம். அடுத்தடுத்து புதிய படங்கள் ரிலீஸ் ஆக இருப்பதால் அதோட டீசர், ட்ரைலர், சிங்கிள் வெளியீடுன்னு அப்டேட் மேலே அப்டேட் வர இருக்கு. இதன் காரணமாக தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு.